எல்லோருக்கும் வணக்கம். நான் சங்கரி லக்ஷ்மணன் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையுமே வாழ்க்கையில் ஒரு போட்டியாளராகவே ஆக்கிட்டாங்க. நம்ம ஆனது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம குழந்தைகளுக்கும் போட்டி போட கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். போட்டின்னு ஒன்று வந்துட்டாலே அங்கே ஒரு மோதலான மோதலும் நடக்கும். அந்த மோதல் அப்படிங்கிறத தான் நம்ம தமிழில் அழகான ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லலாம், முரண்பாடு அப்படின்னு. அதாவது இப்போ நான் ஒரு கருத்து உங்ககிட்ட சொல்கிறேன், அது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க, என்னோடய கருத்து உங்களுக்கு பிடிக்கல, அதனால் நீங்கள் ஒரு கருத்து சொல்லும்போது அந்த கருத்து முரண்பாடு ஏற்படும். இன்றைக்கி முரண்பட்டாதான் வாழ்க்கை, முரண்பட்டாதான் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இந்த முரண்பாடு என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். இயற்கையில் முரண்பாடு இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னா, முரண்பாடு நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு பக்கம் ஆய்வில் இறங்காமல் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் பார்க்கணும்னு இருக்குது. அதாவது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், நம்ம பார்க்குற கண்ணோட்டம் மாறினாலே நமக்கு வந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போது ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு ஒயர் எடுத்துக்கிறாங்க, இது பாசிட்டிவ் இது வந்து நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டு இதை காட்டுறாங்க. காட்டிட்டு இது ரெண்டும் ஒன்று வந்து ஒன்றுக்கு ஆப்போசிட்டு நேர் எதிர் அப்படின்னு சொல்லி அது ரெண்டையும் இது பண்ணும்போது தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி வருது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளும் என்னென்னா எல்லாத்தையும் பிரித்து பிரித்து பார்க்குறோம். பகல்னா இரவு, இன்பம்னா துன்பம், இப்படி எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பிரித்து பிரித்து பார்க்குறோம். ஆனால் இதில் முரண்படுறது, அதாவது பிரித்து பார்த்து இதுக்கு இது எதிர் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நினைக்கிறோம். பிரித்து பார்க்குறோம், ஃபஸ்ட்டு நம்ம கண்ணோட்டம் ஃபஸ்ட்டு வந்து பிரித்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது இந்த பிரித்து பார்க்குறனால நமக்கு வந்து என்னென்னா இது தனி அது தனின்னு தோணுது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கண்ணோட்டத்தை ரெண்டுமே வந்து உடன்பட்டு தான் வேலை செய்யுது, உடன்பட்டு இணைந்து வேலை செஞ்சாதான் ஒன்று வருது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நான் பார்க்க சொல்கிறேன். பகலும் இரவும் சேர்ந்தாதான், உடன்பட்டு இருந்தால்தான் ஒரு நாள் உருவாகுது நமக்கு. அதே மாதிரி தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இதையும் நம்ம கனெக்ஷன் கொடுத்தாதான் எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. அது இணைஞ்சு வேலை செய்யுது, இணைந்து உடன்பட்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இன்னும் ஒரு படி மேலே போ சொல்லணும்னா, இந்த வார்த்தைக்கு முரண்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒத்திசைவு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குங்க. சரி, இப்படி நம்ம ஒவ்வொன்றிலையாக முரண்பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். இந்த முரண்பட்டு வெளியில் புற உலகத்தில் இந்த முரண்பட்டு இருந்துகிட்டே இருக்கிறனால கடைசியில் என்ன வந்துடுதுன்னா உள்ளேயும் நம்ம போயிடுறோம். நம்ம மனசுக்குள்ளே தான், வேறு எங்கே போக போகிறோம், மனசுக்குள்ளே உள்ளே போய் இது வந்து நல்ல தாட்டு, இது கெட்ட தாட்டு, இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது, அங்கேயும் போய் நம்ம வந்து நம்ம முரண்பட ஆரம்பிச்சிடறோம். அங்கே உள்ள ஒரு மோதல் நடக்குது. சரி, அப்போ இந்த மோதல் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளால் வந்து அதை வந்து ரொம்ப வலி கொடுக்குது, எனக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள் வருது அப்படின்னு. முதல்ல இதுக்கு எண்ணங்களுக்கு கொடுக்க வேண்டிய என்ன அளவுக்கு அதை நினைக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, நல்லதே நினை, அதுக்கப்புறம் வந்து எண்ணம் தான் செயலாகுது, அப்போ நம்ம எண்ணமே நல்லா இருக்கணுமா அப்படிங்கிறதுலலாம், ஐயோ எனக்கு போய் இந்த எண்ணம் வந்துருச்சேன்னு எல்லாருமே வந்து கவலைப்படுறோம். ஆனால் அப்படி இல்லை, எல்லா எண்ணங்களும் வரதான் செய்யும், ரெண்டும் இணைஞ்சது தான், பாசிட்டிவ் தாட்டும் நெகட்டிவ் தாட்டும் உடன்பட்டு நம்ம இது பண்ணுறது தான் வந்து மனம்ங்கிற ஒரு விஷயமே. அதனால் அங்கே பிரிவு இருக்க வேண்டாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் இரவு பகல் இருக்கிற மாதிரி இது பாசிட்டிவ் தாட்டு இது நெகட்டிவ் தாட்டு நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க, உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றுங்க, இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு நம்ம வரணும். இப்போது இதே தான் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான்னா, மேக்னெட் எடுத்துக்கிறான். அவனுக்கு நார்த் போல் சவுத் போல்னு தெரியுது, அவனுக்கு நார்த் போல் தான் வேணுமா, சவுத்து போல் வேண்டாமா. என்ன பண்ணுறான், ஒரு அந்த மேக்னெட்டை கட் பண்ணுறான். மேக்னெட்டை கட் பண்ணும் போது என்ன ஆகுது, சவுத் போல கட் பண்ணுறான், நல்ல நீளமான மேக்னெட் ஃபஸ்ட்டு, அதை கட் பண்ண மறுபடியும் அது சவுத் போலே தான் காட்டிக்கிட்டு இருக்கு. கடைசியில் ரொம்ப சின்னதாக கட் பண்ணுறான், மறுபடியும் சின்னதாக கட் பண்ணுறான், மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சின்னதாகவே, மறுபடியும் சவுத் போல், எவ்வளோ கட் பண்ணாலும் நார்த் போல் சவுத் போல் இருந்துக்கிட்டே இருக்குது.
கடைசியில் ரொம்ப குட்டியாயிடுச்சு. அதையும் கட் பண்ண பார்த்தா அப்போதும் அது கூட நார்த் போல் சவுத் போல்னு காட்டுது. உடனே தன்னோட அப்பாட்ட வந்தான், இப்படி காந்தம் வந்து இந்த மாதிரி இருக்கு, நான் எவ்வளோ கட் பண்ணிட்டேன், ஆனால் வந்து இன்னுமே நார்த் போல் மட்டுமே காட்ட மாட்டேக்கு அப்படின்னோடனே அவங்க அப்பா சொன்னாங்க, இது ரெண்டும் இணைந்தது தான் காந்தம்ங்கிற இயற்கை தன்மை அப்படின்னாங்க. அதே தான், நீங்கள் இந்த தாட் வரக்கூடாது அந்த தாட் வரக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு மோதலை ஏற்படுத்திக்கிறீங்க. அங்கே என்னன்னாலும் வரட்டும், நம்ம முரண்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சா போதும். இப்போ நம்ம எந்த இடத்துல முரண்படுறோன்னு பார்க்குறீங்களா? இப்போது சில பேர் வந்து வீடை க்ளீனாக வச்சுருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. எல்லார் வீட்டோடையும் என் வீடு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. சரி, நீங்கள் வீட்டுக்கு க்ளீன் பண்ணால் பரவாயில்ல, அப்படியே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போய் நம்ம மனசையும் நம்ம சுத்தப்படுத்த பார்க்குறோம். அங்கே சுத்தப்படுத்த வேண்டிய வேலையே கிடையாது. அங்கே இறங்கும் போது தான் இதுதான் பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் இன்னொன்று எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நீங்கள் மனசில் நினைக்கிறது எல்லாமே செயல் ஆகிடும் அப்படின்னுங்கிற பயம் வேண்டாம். அது வந்து சாய்ஸ் தான். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்னு வருது, ரெண்டு சாய்ஸ் மூணு சாய்ஸாக வருது. நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம லைஃபே அமையுது. அதில் தவறானது தவறு அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த டைமில் நீங்கள் வெளியே வந்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த முரண்பாடு அப்படிங்கிற போது புற உலகத்தில் நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம மனசே நம்ம பேச்சை கேட்காதப்போ நம்ம அதிட்ட சரணாகதி அடைகிறோம். அப்போது வெளியில் யாராவது நமக்கு முரண்பட்ட கருத்து, அதாவது நம்ம சொல்கிறதுக்கு அவங்க ஏதோ ஒரு கருத்தோ ஒரு செயலோ செய்யும் போது நம்ம என்ன பண்ணலாம்? சரி, அவங்க கருத்து அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாகவே அதை வந்து பார்க்குற கண்ணோட்டத்தை மாற்றலாம். அப்போது வந்து ஒரு புறவுல வாழ்க்கையிலையும் வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அது ஒரு தீர்வாக இருக்கும். உள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம மனசே நம்ம பேச்சை கேட்காது, மற்றவங்கக்கிட்டேருந்து நம்ம எதுக்கு எதிர்பார்க்குறோம். பட் அவங்க சொல்கிற கருத்து நம்ம என் கருத்து நீங்கள் ஏன் எடுக்க மாட்டேங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக சரி அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், நான் இந்த பாயிண்ட்டை வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வாழ்க்கையில் வந்து இந்த முரண்பாடு அப்படிங்கிறது வெளியில் மட்டும் இருந்தாலும் அது முரண்பாடு வெளியில் இருக்கிறது தவறு கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து முரண்பட்டு ஏதாவது ஒன்று சொன்னால் தான் அங்கே ஒரு புது முயற்சியோ புதிய திட்டங்களோ உருவாகும். வெளியில் உலகத்துக்கு அது வந்து தப்பு கிடையாது, ஆனால் உள்ளே முரண்பட்டுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், நமக்கு வந்து அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். அதனால் தாட்ஸில் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் கிடையாது, அதில் எல்லாமே தாட்ஸ் தான். ரெண்டு உடன்பட்டு இருக்கிறது தான் வந்து மனம். ஸோ இதுவும் வரும் அதுவும் வரும். அதுவே நிறைய இருக்கிற மாதிரி நமக்கு கண்ணோட்டம் தோணும், இதுவே நிறைய இருக்கிற மாதிரி நமக்கு கண்ணோட்டம் தோணும். ஆனால் ரெண்டுமே அது எப்படி வருது எப்போ வருதுன்னு நமக்கு சொல்ல முடியாது. எப்படினாலும் வரட்டும், நாங்கள் ஏற்றுக்கிற நம்ம வந்து அதை கண்டுக்காமல் நமக்கு என்ன வேலை இருக்குது அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நமக்கு தேவையான வீடியோ மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். மிக்க நன்றி.